அனைவருக்கும் வணக்கம். ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நல்ல ஹில்ஸ் வியூவோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான பங்களாவோடு இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு 12 ஏக்கர் மாந்தோப்பு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆனமலை. ஆனமலையிலிருந்து மேற்கு சைடு கரெக்டாக ஒரு 16 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து மண் ரோடாக இருக்குது, கொஞ்சமாக மெட்டல் கொட்டியிருக்காங்க. கூடி சீக்கிரமே உங்களுக்கு தார் ரோடு போட்டுருவாங்க. ஊருக்கும் பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு. ஊருக்குள்ளே வர ரோட்டில் தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ஹில்ஸ் வியூ ரொம்பவே சூப்பராக கிடச்சிருக்கு. மலைக்கு பக்கத்தில் இருக்குது. மலைக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா ரொம்பவே பக்கத்தில் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. மலைக்கு பக்கம் ரொம்பவும் பக்கம் வந்துடாது இந்த தோட்டம். உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது மலை நல்லாவே ரொம்பவே அழகாக தெரியும். பாருங்கள் இந்த அளவுக்கு வியூ தெரிகிற மாதிரி மலை ரொம்பவே சூப்பராக தெரியும். வீடும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே நீட்டாக கட்டியிருக்காங்க. இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்போன்சா, செந்தூரம், பங்கனப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 வகையான மாம்பழங்கள் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாம்பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்கனப்பள்ளி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழமே 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி வரும். எல்லா மரங்களும் பார்த்திங்கன்னா நல்லா வெரைட்டியான மரங்கள் வச்சுருக்காங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா கிலோ 300 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி போகிற மாதிரி தான் மரங்கள் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமரங்கள் பார்த்திங்கன்னா குத்தகை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 8 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க வருஷத்துக்கு. நீங்கள் வந்து இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி 10 லட்சம் ரூபா 12 லட்சம் அந்த மாதிரி இன்னும் அடுத்த வருஷம் கொடுக்கும்போது சேர்த்து கொடுக்கலாம். இல்லை நம்ம ஓனாக நம்மளே மாம்பழங்கள் எடுத்து சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இதை விட கிட்டத்தட்ட மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 15-20 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் மாதத்துக்கு கணக்கு போடும்போது பார்த்திங்கன்னா குறைஞ்சது மாதம் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா வந்து 1.5 லட்சம் ரூபா கண்டிப்பாக வந்துடும். தோட்டம் பார்த்திங்கன்னா நல்ல லொக்கேஷனில் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு. தோட்டத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ வீடு, இப்போ நம்ம போகிற வழி, இந்த போகிற வழி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிற வழி. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கார்டன் மாதிரி எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க. மாந்தோப்பு மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அது மாந்தோப்பு நல்ல கார்டன் மாதிரி வீட்டோடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி 100% சூட்டபுளாக இருக்கும். இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வீடு. குறைஞ்சபட்சம் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் அளவுள்ள வீடு. இது வந்து நம்ம வாங்குறவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக உள்ள நல்ல ஸ்டைலாக ரொம்பவே நீட்டாக கட்டியிருக்காங்க. இந்த தோட்டத்து தண்ணீர் பார்த்திங்கன்னா 2 போர்வெல் இருக்குது. ஈபி வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. போரில் 1 போர் தான் ஓடிட்டுருக்கு. தண்ணிக்கு பஞ்சமே இல்லை, நல்ல தண்ணி இருக்குது. அந்த போர் தண்ணி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு தொட்டி, ரிங் தொட்டி மாதிரி விட்டு அதில் ஃபுல் பண்ணி தோட்டம் கூட பாய்ச்சிட்ருக்காங்க. இது பின்னாடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி கார் செட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கார் நிறுத்துறக்கு இந்த பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். வீடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக கிழக்கு பார்த்து நல்லா வாசப்படி ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த மாம்பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செந்தூரம். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு, நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுற வீடு பார்த்தீங்கன்னா லேபர் தங்கிருக்கு. இப்போ லேபர் இங்கே தான் தங்கி காடு ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம தோட்டம் வாங்கினா இவங்களவே மெயின்டைன் பண்ண சொல்லிக்கலாம், இல்லை நம்மளுக்கு தேவையான அளவில் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து 50 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க, ஃபைனல் கேட்குறாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் பக்கத்தில் 60 லட்சம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. இது 50 லட்சம் ரூபாய் ஃபைனல் கேட்குறாங்க. உட்காந்து பேசி பார்க்கலாம், எதை முடிஞ்சால் குறைச்சி பார்க்கலாம். இந்த மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் எதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ, இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தாலோ நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷனில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வரும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.